நிறைய பேர் நீங்கள் கமெண்டில் திட்டவும் செய்வீங்க, பட்ஸ் ஓகே. விஎஸ்கே அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாரு. பெரியவர்கள் யூஎஸ்ஏல அமெரிக்காவில் ஒரு பெரிய ரைடில் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது ஒரு மென்டல் ப்ரெஷராக அமைஞ்சிடக்கூடாது. ஸோ அவர் வந்து ஏமாந்துட்டாரா இல்லை ஏமாற்றப்பட்டாரான்ற. அனைவருக்கும் முதராசியின் அன்பு வணக்கங்கள். இந்நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத. முக்கியமாக இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் யாருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றத தாண்டி ரெண்டு பேர்த்து சைட்லேயும் இருக்க நியாயத்தை மட்டுமே இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஓகே, செரி விளாக்ஸ் மற்றும் விஎஸ்கே விளாக்ஸ். ஸோ ரெண்டு பேருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள். செரியை வந்து 2018 எனக்கு தெரியும். நான் வந்து பைக்ஸ் அண்ட் போகஸ் அப்படின்னு ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணப்பிலேருந்து செரி அவர்கள் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மீட்டப் ஒன்று வச்சார். ஸோ அப்போலேருந்து எனக்கு செரியை தெரியும். அண்ட் விஎஸ்கே அவர்களை 2015 எனக்கு தெரியும். ஏன்னா விஎஸ்கே அவர்களோட நான் நிறையா வாட்டி நான் ரைட்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை நிறையா சாப்பாட்டுக்காகட்டும் நிறையா ரெண்டு பேரும் சந்தித்து நிறையா பேசியிருக்கிறோம். இப்போது சமீப காலத்தில் விஎஸ்கே அவர்கள் மேலே செரி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, விஎஸ்கே அவர்கள் அந்த பைக்குக்கு ஒரு 10,000 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டாரு அப்படின்றதான் இந்த குற்றச்சாட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றதை விட செரி அவர்கள் மேலே உள்ள நியாயம் விஎஸ்கே அவர்கள் மேலே உள்ள நியாயத்தை பற்றி மட்டுமே பேச போகிறோம். இப்போ விஎஸ்கே பக்கம் வரும். ஸோ விஎஸ்கே அவர்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு இப்போது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு நபர். அண்ட் ரெண்டாவது, அவர் வந்து ஒரு நல்ல சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. அண்ட் மூணாவது ஒரு விஷயம், விஎஸ்கே அவர்கள் ஒரு மெக்கானிக் ஷெட்டு வச்சுருக்காரு அப்படின்றது உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். அவர் அந்த ஷெட்டில் தான் வந்து அவர் நிறைய வீடியோஸ் போட்டும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட கொடுங்கியூரில் அவரை சுற்றி இருக்க கஸ்டமர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 முதல் 20,000 வரை கஸ்டமர் பேஸ் அவருக்கு நிறையாவே இருக்குது. அந்த கொடுங்கியூர் சர்க்கிளில், மாதாவரம் சர்க்கிளில், வில்லிவாக்கம் குளத்தூர் சர்க்கிளில், ப்ராபர்ட்டி சென்னையை சுற்றியே வந்து ஒரு 20,000 கஸ்டமர்ஸ்க்கு மேலே அவருக்கு ஒரு பேஸ் இருக்கும். இப்போது அன்னைக்கு செரி அவர்கள் விஎஸ்கே அவர்களில் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க பைக் பேசலாம் அப்படின்ற மாதிரி உரையாடல் நிகழ்ந்திருக்கு. அதனால் விஎஸ்கே அவர்கள் ஒரு 10 மணிக்கு கிளம்பி செரி அவர்களை சந்தித்து அந்த பைக்கை வந்து வாங்கி கொடுக்குறாரு. முதல் விஷயம், இதில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, செரி அவர்கள் வாங்கின வண்டி GSX R 1000 நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இந்தியாவுக்கே அந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு வண்டி. ஸோ யாருக்குமே அந்த வண்டியை பற்றி பெரிய நாலேஜ் இருக்காது. அது ஏன் நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதனால் வரை சர்வீஸ் சென்டர் ஆகட்டும் இல்லை ஒரு சூப்பர் பைக் மெக்கானிக் ஆகட்டும் அந்த GSX R 1000 பார்த்துருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக பார்த்துருக்க வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அந்த GSX R வண்டி வந்து ரொம்ப லிமிட்டட் நம்பர்ஸில் தான் இந்தியாவிலேயே விற்றுது. ஸோ அது வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் வண்டினே சொல்லலாம். இதே ஒரு GSX R 600 ஆகட்டும் இல்லை 750 ஆகட்டும், அதெல்லாம் நிறையா மெக்கானிக்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் இந்த வண்டி முற்றிலும் புதுமையான ஒரு வண்டி, முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது, செரியவர்கள் விஎஸ்கே மேலே வச்ச குற்றச்சாட்டு கமிஷனுக்காக போனார் அப்படின்றது தான். இந்த இடத்துல அவர் வந்து ஒரு தம்பி அப்படின்றத தாண்டி அவர் வந்து ஒரு தொழில் செய்கிற ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் வந்து விஎஸ்கே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது நம்மளும் அக்ரி பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த நாள் அந்த டைமில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 10,000 ரூபாயின்றது ஒரு குறைந்த பணமாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, செரி பக்கம் வருவோம். ஸோ செரி வந்துட்டு ஒரு பைக்கை வாங்கியிருக்காரு. அண்ட் GSX R ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி. இன்ஃபேக்ட் அவர் வாங்கினதில் எந்த விதமான ஒரு தப்புமே கிடையாது. ஸோ பட் நான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருக்கும் விஎஸ்கேவுக்கும் அந்த வண்டியை பற்றி பெரிய நாலேஜ் இல்லை. ஸோ அவர் கூட போன நபருக்கும் அந்த வண்டியை பற்றி பெரிய நாலேஜ் இல்லை. அப்படின்றப்போ வேறு யாராவது ஒரு அதை வண்டியை பற்றி தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்ஸை கூட்டிகிட்டு போயிருந்து அந்த வண்டியை வாங்கியிருந்தால் நல்லாயிருக்குன்றது என்னுடைய ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா செரி தம்பி வந்து சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கிற ஒரு தம்பி. ஸோ அவர் வந்து ஏமாந்துட்டாரா இல்லை ஏமாற்றப்பட்டாரான்றதை பற்றி ஒரு விவாதம் கிடையாது. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் அதில். அவர் வந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு அது வாங்கியிருந்தாரு அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. அண்ட் மூணாவது, அவங்க வந்துட்டு ஒரு டீலர்கிட்ட அந்த வண்டியை வாங்குறாங்க. ஸோ அந்த வண்டி வந்து சுமார் 6 மாத காலமாக விற்பனை ஆகாமல் நின்று கொண்டிருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சுமார் 2% ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு போட்டால் கூட ஒரு 6 மாத காலத்திற்கு, ஸோ அதுலேயே வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக அதில் அவங்களோட அடக்கமும் ஆயிடுது. ஸோ அதுக்கு மேலே என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டயர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதிக விலைக்கு வாங்கிட்டாங்க, விஎஸ்கே கமிஷன் வாங்கிட்டாரு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ஸோ நான் இந்த வீடியோவை நான் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, செரியும் வந்து பண்ணது நிச்சயமாக தப்பு கிடையாது, விஎஸ்கேவும் பண்ணது நிச்சயமாக தப்பு கிடையாது.
ஸோ இதில் என்ன தப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தது தான் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். பிகாஸ் உரிமையாக இப்போ சரியவர்கள் வந்து விஎஸ்கே அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாரு, அந்த உரிமையில் அண்ணா நீங்கள் பண்ணது தப்பு, நீ என்கிட்ட 10,000 கமிஷன் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா, ஸோ இதுக்கான விடை வந்து ஒரு ஃபோன் உரையாடல்லையே நிகழ்ந்திருக்கும். ஸோ நடுவில் நிறையா பேர் வீடியோ போட்டு இதை வந்து ஒரு மோட்டர் வ்ளாகிங் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சண்டை வர விஷயம் அப்படின்றனால தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் சம்மரைஸ் பண்ணது, நிச்சயமாக சரி வண்டி வாங்குறதும் தப்பு இல்லை, விஎஸ்கே கமிஷன் வாங்குறதும் தப்பு இல்லை, பட் அது கமிஷனுன்ற வேர்டுக்கு பதிலாக அதை வந்து ஒரு அன்பளிப்பு அப்படின்ற ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் சரியவர்கள் விஎஸ்கேட்ட ஒரு 10,000 அன்பளிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க, அதற்கான தொகை ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஸோ இந்த இஷ்யூவை அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு ஹெல்தி பைக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கும் அப்படின்றதுலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்மளும் இந்த விஷயத்தை தாண்டி கடந்து போகலாம். பெரியவர்கள் யுஎஸ்ஏல அமெரிக்காவில் ஒரு பெரிய ரைடில் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது ஒரு மென்டல் ப்ரெஷராக அமைஞ்சிடக்கூடாது. பிகாஸ் நம்ம பேசுறது இது ஒரு மென்டல் ப்ரெஷராக நிச்சயமாக அமையும். ஸோ பெரியவர்கள் யுஎஸ்ஏல ரைட் போயிருக்காரு, அவரை வாழ்த்தி, ஸோ பெரியவர்கள் நல்லபடியாக நம்ம நாடு திரும்பணும் அப்படின்றது வாழ்த்தி, ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த விஷயத்தை பேசுகிறனால, ஸோ ஆடியன்ஸுக்கு வேணால் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், பட் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அவர்களுடைய ப்ரைவசியை மதித்து நம்ம வந்து யாரும் இதை பற்றி பேசாமல் ரெண்டு பேர்த்துக்கூடியும் நம்ம எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தோமோ நிச்சயமாக வந்து மறுபடியும் அந்த சப்போர்ட்டை ரெண்டு பேர்த்துக்குமே கொடுப்போம். ஸோ எனக்கு வந்து செரிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதே சமயத்தில் விஎஸ்கேவையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ரெண்டு கண்களாக தான் அவங்கள பார்க்க முடியுமே தவிர, அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவருக்கு சப்போர்ட் பண்ணிலாம் நமக்கு பேசி ஒன்றும் வரப்போகிறதில்ல. பிகாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ இருந்திருக்கும், இவ்வளோ நேரம் பார்த்து என்னை நிறைய பேர் நீங்கள் கமெண்டில் திட்டவும் செய்வீங்க, பட்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் கமெண்டில் திட்டவும் செய்யுங்க, அதை பற்றி நம்ம ஒன்றும் கேர் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ என்னுடைய விஷயம் இது தான். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே நெகட்டிவிட்டி கொடுக்காமல் ரெண்டு பேர்த்தையுமே சப்போர்ட் பண்ணி இந்த மோட்டோ வ்ளாகிங் இண்டஸ்ட்ரியை மேலும் மேம்படுத்தலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கிஷோர்.